இந்த விடியாத திமுக அரசு அரசு பொறுப்பேற்று 15 மாத காலத்தில் தவறாமல் செய்கின்ற ஒரே வேலை ரைடு. அதுவும் குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னோடிகள், குறிப்பாக முன்னாள் அமைச்சர்கள், அவர்களுடைய கழக கடமையினை, கட்சி பணியினை முடக்க வேண்டும் என்ற ஒரு மேலஃபைட் இன்டென்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு தீய எண்ணத்தோடு இந்த விடியாத அரசை பொறுத்தவரையில் செயலாற்றி கொண்டு வருகிறது. பொதுவாகவே நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி என்ன, தமிழ்நாட்டில் வந்து தேனும் பால் ஆறாக ஓடுது. இன்றைக்கி சட்ட ஒழுங்கு பிரச்சனை, தினந்தோறும் பத்திரிகை ஊடகங்கள் பார்த்தா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, அப்புறம் ஒன்லைன் அது ஒன் நம்பர் லாட்ரி, ஆன்லைன் ரம்மி, ஆன்லைன் ரம்மி. அது மட்டும் இல்லை, வெளி மாநிலங்களில் தடை செய்யப்பட்ட, நம்முடைய மாநிலத்தில் தடை செய்யப்பட்ட வெளி மாநில லாட்ரிகள்லாம் சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிற நிலைமை. சரி, அடிப்படை கட்டமைப்பு வசதி ஒரு சாதாரண வேலைக்கு அங்கங்கே தனி நிற்குது. சிங்கார சென்னைன்னு சொல்லி சீக்காளி சென்னையாக தான் உருவாக்கிட்டு வராங்களே ஒழிய எந்த விதமான அடிப்படை கட்டமைப்பு வசதி மேம்படுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை. அதே போன்று எந்த விதமான மக்கள் இப்போ தேர்தல் வாக்குறுதிகள் 1000 ரூபா அது அந்தோ கோவிந்தா, அரசு ஊழியருக்கு சிபி கான்ட்ரிபியூட்டிவ் பென்ஷன் ஸ்கீம்லேருந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரோம்னாங்க, அதுவும் கோவிந்தா. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கொண்டு வந்த சைக்கிளை வந்து பெயிண்ட்டை மாற்றி அடித்து லேபிளை ஒட்டி ஏதோ இவங்க கொடுக்குற மாதிரி, லேப்டாப் இன்றைக்கி வந்து அதை கொடுக்கல. இன்றைக்கி தாலிக்கு தங்கம், தாலிக்கு தங்கம் கிட்டத்தட்ட 7.5 டன் தங்கம் கொடுத்தோம். 7.5 டன் தங்கம், 17 லட்சம் பெனிஃபிட்டு, 17 லட்சம் பேர் வந்து பயனாளிகள் பயன்பெற்றாங்க. அதில் வந்து செலவு பண்ண தொகை வந்து கிட்டத்தட்ட 7000 கோடி ரூபாய். ஆனால் இப்போ அதை வந்து இல்லாததாக்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா கூறு போட்டுட்டு 1000 ரூபா மாதம் சொல்லி ஏதோ வந்து ஒரு திட்டத்தை வந்து இன்றைக்கி வந்து செயல்படுத்திருக்கிறாங்க. ஆனால் இதை போல் வந்து வயசானவங்களுக்கு 1000 ரூபாலேருந்து 1500 ரூபா கொடுக்கல. மின்சார கட்டண உயர்வு, பேருந்து கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, அதுக்கப்புறம் வந்து பஸ் கட்டண உயர்வு, அது இப்படி வந்து பல்வேறு வகையில் சொத்து வரி உயர்வு, இப்படி ஒரு ஜனநாயக ரீதியாக இந்த மாதிரி வந்து இருக்க வேண்டிய ஒரு அரசு ஒரு சர்வாதிகார மனப்பான்மையோடு மக்களை பற்றி கவலைப்படாமல் கிஞ்சித்து விளம்பரம் ஒன்றே அதே குறிக்கோளாக கொண்டு இன்றைக்கு செயல்படுற அரசு மக்களை வந்து திசை திருப்பணும். இன்றைக்கி வந்து யார் கவர்மெண்ட்டை பற்றி அந்த குறைகளை பேசக்கூடாது. எனவே என்ன பண்ணோம், அதுக்கு வந்து இந்த மாதிரி ரைடு அடித்தா அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போது நம்முடைய மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 16ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம், மின்சார கட்டண உயர்வு. இன்றைக்கி வந்து மின்சார கட்டணம் உயர்ந்தனா விலைவாசி எல்லாமே உயர்ந்துடும். இன்றைக்கி அவர் அமைச்சர் செந்தில் பால சொல்கிறாரு, மின்சார கட்டண உயர்வால் யார் பாதிக்கப்படாது, எவ்வளோ பெரிய அண்டப்புழுகு ஆகாச புழுகு, இதை விட வந்து ஒரு அண்டப்புழுகு ஆகாச புழுகு இருக்காது. இன்றைக்கி மின்சார கட்டணம் வந்து அடிப்படையிலே மின்சாரம் தான் எல்லா தொழில்களுக்கும். தொழிலில் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுற இடங்கள்லாம் இன்றைக்கி மின்சார வரி போடு, மின்சார உயர்வு கட்டணம் உயர்வு வச்சா அவங்க பொருளை வந்து விலை ஏற்றுவாங்களா இல்லையா? பொருளை விலை ஏற்றும்போது யார் மேலே தலையில் அந்த சுமை விழும்? பப்ளிக் மேலே தானே விழும். அப்போ அது பாதிப்பு இல்லையாது. அதை எதிர்த்து இன்றைக்கி வந்து ஒரு ஜனநாயக ரீதியில் ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்ற மக்கள் வந்து பாதிக்கப்படும் போது குரல் கொடுக்கின்ற இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்கிற வகையில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் வந்து இன்றைக்கு 16ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் வைத்திருக்க நிலையில் அதை வந்து யாரும் பேசக்கூடாது, அதை திசை திருப்பணும். ஏன்னா ஆர்ப்பாட்டம் நடக்கும்போதெல்லாம் பாருங்கள், நீங்கள் ஒரு ரைடு இருக்கும். நீங்கள் பாருங்கள், கடந்த காலத்தில் ஆர்ப்பாட்டம் பண்ணும்போதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ரைடு இருக்கும். ஏன்னா மக்கள் வந்து அதை பற்றி பேசுவாங்க. சரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று நினைக்காதீங்க, நீங்கள் தாலி ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று நினைக்காதீங்க. தொடர்ந்து மக்களுக்காக போராடுவோம். எத்தனை பொய் வழக்குகள் போட்டாலும் அதையெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் சந்தித்து ஒரு நீதி நிலைநாட்டுகின்ற வல்லமை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஒவ்வொரு தொண்டனுக்கு உண்டு, முன்னாள் அமைச்சர்களுக்கு உண்டு, முன்னோடிகளுக்கு உண்டு. வழக்கு போட்டு கழகத்தை அழிக்கலாம் என்று நினைத்தால் அது பகல் கனவு தான் தம்பி.